குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? ஓகே, வெளியிலேயே போகாமல் வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருக்கணும், ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ தீபாவளி டைம்ங்கிறதுனால வெளியில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், அதிகமான மக்கள் வெளியில் இருப்பாங்க. ஸோ நம்ம தான் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஸோ வெளியில் போகாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? அப்போ தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும். அண்ட் இப்போது தீபாவளி டைமில் நம்ம வந்து காற்று வந்து ரொம்ப மாசுபடுறதுனால பட்டாசு அதெல்லாம் வந்து வெடிக்க வேணாம் அப்படின்னு நிறைய நாடுகள் முடிவு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்சது காற்று மாசு குறைக்க முடியும் அப்படின்றது வந்து நம்மளால் கண்டிப்பாக முடியும். ஒவ்வொருத்தரும் இதை மாதிரி நினச்சா மட்டும்தான் நம்மளை சுற்றி உள்ள காற்று வந்து மாசுபடாமல் நம்ம நல்ல காற்றை சுவாசிக்க முடியும். ஸோ நம்ம இந்த தீபாவளியை வந்து பட்டாசு இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொண்டாடலாம், ஓகேவா? நம்மளால் வந்து மற்றவங்களும் சேர்ந்து கஷ்டப்படக்கூடாது, நம்மளும் கஷ்டப்படக்கூடாது. அதனால் நம்ம இந்த பட்டாசு இது மூலமாக வர அந்த காற்று மாசை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணலாம், ஓகேவா? சரி, இன்றைக்கி நம்ம மேக்ஸில் மெஷர்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மெஷர்மெண்ட்ஸ்லாம் என்னது? இப்போ நம்ம வெயிட் செக் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னதெல்லாம் பார்க்கலாம்? இப்போ நம்ம வந்து நம்மளோட வெயிட்டை செக் பண்ணுறது இந்த டிஜிட்டல் வெயிங் மிஷின், இந்த மாதிரி ஏறி நீங்கள் பார்க்கலாம். இல்லை காய்கறி பழங்கள் இதெல்லாம் வந்து அனலாக் வெயிங் மிஷின் இப்படி போடுவாங்க. அண்ட் இது சிம்பிள் பேலன்ஸ். சின்ன காய்கறி விற்கிறவங்கெல்லாம் என்ன வச்சுருப்பாங்க? இந்த மாதிரி சிம்பிள் பேலன்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு சைடு வெயிட்டை வச்சுருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து நம்ம என்ன வாங்குகிறோமோ அந்த பொருளை வச்சு நம்ம வெயிட்டை கரெக்டாக செக் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி நீங்கள் சின்ன கிளாஸில் இந்த டேபிள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை ஒரு தடவை நம்ம பார்க்கலாம். 10 mg வந்து 1 cm, 10 cm 1 dg, 10 dg 1 g, 10 g 1 dg, 10 dg 1 hg, 10 hg 1 kg. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறது கிராம், மில்லிகிராம், கிலோகிராம். இதுதான் மெயினாக நம்ம எல்லா டைமும் யூஸ் பண்ணுற ஒரு மெஷர்மெண்ட். ஸோ 1 g ஈக்குவல் டு 1000 mg, 1 kg ஈக்குவல் டு 1000 g, சரியா? ஸோ 1 g அப்படின்னா 1000 mg, இருக்கிறதுலே ரொம்ப மில்லிகிராம் தான் சின்ன வெயிட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கிராம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் அதிகமானதுக்கு. ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்தால் நம்ம கிலோகிராம் யூஸ் பண்ணுறோம். ஸோ 1/2 kg அப்படின்றது 500 g, 1/4 kg 250 g, 3/4 kg 750 g. சரி, இப்போ பாருங்கள், இதை இதில் வந்து சில ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதோட வெயிட் என்னவாக இருக்கும், எதில் மெஷர் பண்ணுவோம்னு நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்லணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இது ஸ்டட்டு, நம்ம வந்து இது வந்து ரொம்ப சின்ன வெயிட். ஸோ நம்ம இதை வந்து மில்லிகிராமில் தான் போடுவோம், கிலோகிராம் கிடையாது. கிலோகிராம் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ரொம்ப அதிகமான வெயிட் இருந்தால் தான் கிலோகிராம். இது பாருங்கள் லேடிஸ் ஃபிங்கர். ஸோ இதை வந்து நீங்கள் வெளியில் போய் மெஷர் பண்ணும்போது கிலோகிராமில் தான் நம்ம வாங்குவோம். இப்போ 1/2 kg தாங்க, இல்லை 1 kg தாங்க அப்படின்னு சொல்கிறதுனா கிலோகிராம். ஃப்ரூட்ஸையும் அதே மாதிரி என்னென்னு மெஷர் பண்ணுவோம், கேஜியில். அண்ட் இது பாருங்கள், இது ஒரு செயின் மாதிரி ஒரு ஆர்னமெண்ட். ஸோ இதை வந்து மில்லிகிராம். இந்த ரிங்கும் வந்து ரொம்ப கம்மியான வெயிட்டாக இருக்கும், ஸோ மில்லிகிராம். சரி, நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம உணவுப் பொருள், சாப்பாடு, ஃபுட் ஐட்டம்ஸில் ரைஸ் வாங்க போகிறோம்னா நம்ம என்னது மில்லிகிராமில் சொல்லுவோமா கிலோகிராமா? கிலோகிராம். எங்களுக்கு 1 kg ரைஸ், 5 kg ரைஸ் அப்படிலாம் கேட்டிருப்போம். இது வந்து பல்சஸ், இதுவும் கிலோகிராம். அண்ட் இது என்னது முருங்கைக்காய், முருங்கைக்காய் வாங்குறதும் கிலோகிராமில் தான் நம்ம வெயிட் சொல்லுவோம். இது பாருங்கள் கிரேப்ஸ், இதுவும் கிலோகிராம். அண்ட் இந்த மாதிரி பருப்பு வகைகளும் நம்ம கிலோகிராம். ஸோ கொஞ்சம் அதிகமான வெயிட் எல்லாத்தையும் நம்ம கிலோகிராமில் தான் நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம கன்வர்ஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம மெயினாக கன்வர்ஷனில் கிலோகிராம், கிராம், மில்லிகிராம் இதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது 1 kg வந்து 1000 g, 1000 mg வந்து 1 g, ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சாலே கன்வர்ஷன் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ கன்வெர்ட் த ஃபாலோயிங், 2 kg 250 g, இதை வந்து நம்ம டோட்டலாக கிராமாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 2 kg 250 g எப்படி எழுதலாம்? ஸோ 1 kg வந்து 1000 g, 2 kg வந்து 2000 g, அதாவது 2 × 1000 ப்ளஸ் இது ஆல்ரெடி கிராம்ஸில் தான் இருக்குது. ஸோ அதை 250 g வச்சுக்கலாம். ஸோ 2 × 1000 2000 ப்ளஸ் 250, ஸோ டோட்டலாக எவ்வளவு? 2250 g. இதை வந்து கிலோகிராம்லேருந்து கிராம்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம்.
அடுத்து இதே மாதிரி தான் 15 kg வந்து 15 into 1000 15000 plus 30 gram so total 15000 and 30 gram அதான் answer இப்போ milligram இப்போ milligram கொடுத்திருக்காங்க இத வந்து நாம எப்படி கன்வர்ட் பண்ண போறோம் கிராம் அப்படினு பார்த்தோம்னா 3500 milligram கொடுத்திருக்காங்க so 1000 milligram வந்து 1 gram so இந்த 3500 1000 ஆல டிவைட் பண்ணா நமக்கு கிராம் கிடைச்சிரும் so 1000 into 3000 so 3500 minus 3500 நமக்கு கிடைக்கும் so இந்த பேலன்ஸ் இருக்குறது வந்து நம்ம milligram so மேல இருக்குறது தான் வந்து நமக்கு கிராம் so இது வந்து milligram சரி so இப்போ ஆன்சர் வந்து 3 gram 500 milligram ஓகேவா so இத மாதிரி தான் நம்ம கன்வர்ட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதுல பாருங்க கன்வர்ட் இன்டு கிலோகிராம்ஸ் இப்போ 7500 கிராம் கொடுத்திருக்காங்க நாம இத கிலோகிராமா கன்வர்ட் பண்ணோம் so 1000 கிராம் வந்து 1 கிலோகிராம் so 1000 ஆல நம்ம டிவைட் பண்ண போறோம் so 1000 into 7 7000 மீதி இருக்குறது 500 so answer 7 kg 500 grams next வந்து 4250 gram இருக்கு இத வந்து நம்ம கிலோகிராம் கிலோகிராமா நம்ம கன்வர்ட் பண்ண போறோம் அதேதான் 1000 ஆல டிவைட் பண்ணோம்னா 4000 பேலன்ஸ் டிஃபரன்ஸ் வந்து என்ன வருது 250 gram so answer வந்து 4 kg 250 gram ஓகேவா so இப்படி தான் நம்ம conversion பண்ண போறோம் next பாத்தீங்கன்னா find the sum of the following so இது வந்து ஜெனரலா நம்ம addition இது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பாத்துறோம் so first வந்து kg g னு சொல்லிட்டு நம்ம மேலே எழுதிட்டு first என்ன 7 kg 400 grams அடுத்து 5 kg 350 grams இப்போ இந்த gram side தனியா ஆட் பண்ணனும் kilogram தனியா ஆட் பண்ணனும் so 0 plus 0 0 0 plus 5 5 4 plus 3 7 7 plus 5 12 so answer என்னது 12 kg 750 grams அடுத்து இன்னொரு இது பாருங்க 14 gram 500 milligram 10 gram 750 milligram so 14 500 10 750 இது தனித்தனியா ஆட் பண்ணோம்னா 0 5 5 plus 7 12 so 12 வந்து நம்ம இங்க 2 போட்டுட்டு 1 கேரி ஃபார்வர்ட் பண்றோம் so 4 plus 1 5 1 plus 1 2 so answer என்னது 25 gram 250 sorry இது வந்து 5 plus 7 இது வந்து 250 so 25 gram 250 milligram அதான் answer ஓகேவா so addition உங்களுக்கு தெரிஞ்சிச்சு additionல ஒரு word problem நம்ம பார்க்கலாம் so இதுல பாருங்க இந்த மார்க்கெட் ரஹ்மான் bought 12 kg 500 gram of brinjal கத்திரிக்காய் வந்து weight of the brinjal வந்து 12 kg 500 gram 15 kg 250 gram of ladies finger so weight of ladies finger எவ்வளவு 15 kg 250 grams அடுத்தது 17 kg 350 gram of onion so weight of the onion 17 kg 350 gram total weight total னு வந்தாலே நாம என்ன சொன்னோம் total weight னு வந்தாலே நம்ம sum தான் addition தான் பண்ணனும் so what is the total weight of vegetables so total weight equal to இந்த மூணையும் நம்ம add பண்ண போறோம் so இத எப்படி add பண்ணுவீங்க இது ஃபுல்லா 0 இது 5 plus 5 10 so 0 இங்க போட்டு 5 1 வந்து இங்க carry forward பண்றோம் so 1 plus 5 6 7 8 9 10 11 so 11 ல 1 இங்க போட்டுட்டு 1 carry forward so 1 plus 2 3 3 plus 5 8 8 plus 7 15 so 15 இங்க போட்டுட்டு 5 இங்க போட்டுட்டு 1 carry forward so 1 plus 1 plus 1 plus 1 4 so answer என்னது total weight வந்து 45 kg 100 gram ஓகேவா சரி இது வந்து உங்களுக்கு clear-ஆ புரிஞ்சிருக்கும் so conversion and addition உங்களுக்கு clear-ஆ புரிஞ்சிருக்கும் next வந்து நம்ம difference பார்க்க போறோம் difference னா என்ன subtraction-ஐ தான் நம்ம difference னு சொல்றோம் இப்போ 39 kg 500 gram minus 33 kg 750 gram so தனித்தனியா எழுதிட்டு நம்ம subtract பண்றோம் 0 minus 0 0 0 minus 5 பண்ண முடியாது ஸோ என்ன பண்ணுறோம் பாரோ பண்ணுறோம் ஸோ இதை 10 போட்டு இதை நம்ம 4 ஸோ 10 minus 5 5 இப்போ 4 minus 7 நம்மளால் பண்ண முடியாது ஸோ என்ன பண்ணுறோம் திரும்பியும் பாரோ பண்ணுறோம் இந்த 9 வந்து 8 ஆகுது இந்த 4 வந்து 14 ஆகுது ஸோ 14 minus 7 7 இங்கே 8 minus 3 5 3 minus 3 0
So answer is 5 kg 750 grams. அடுத்து இத பாருங்க 750 கிராம் 350 மில்லி கிராம் மைனஸ் 350 கிராம் 225 மில்லி கிராம் ஸோ இதை ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம் ஜீரோ மைனஸ் ஃபைவ் பண்ண முடியாது ஸோ நம்ம ஜீரோ அடிச்சுட்டு டென் ஃபைவ் அடிச்சுட்டு ஃபோர் ஸோ டென் மைனஸ் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் மைனஸ் டூ டூ த்ரீ மைனஸ் டூ ஒன் அண்ட் இங்கே ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஜீரோ செவன் மைனஸ் த்ரீ ஃபோர் ஸோ ஆன்சர் என்னது 400 கிராம் 125 மில்லி கிராம்ஸ் இதுதான் ஆன்சர் இப்போ ஒரு வேர்ட் ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம் எ சாக் ஹேட் 25 kg ரைஸ் ஸோ ரைஸ் இந்த சாக் எவ்வளவு 25 kg மட்டும்தான் கிராம்ஸில் ஒன்றும் கொடுக்கல அவுட் ஆஃப் 25 kg ரைஸ் 13 kg 500 கிராம் ஆஃப் ரைஸ் விச் வாஸ் யூஸ்ட் ஃபார் நூன் மீல் ஸோ ரைஸ் யூஸ்ட் ஃபார் நூன் மீல் எவ்வளவு 13 kg 500 கிராம் அதையும் எழுதிக்கணும் வாட் இஸ் த வெயிட் ஆஃப் த ரிமைனிங் ரைஸ் ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் லெஃப்ட் ஓவர் அந்த மாதிரி வந்தாலே நம்ம சப்ட்ராக்ஷன் தான் நம்ம பண்ணணும் ஸோ இந்த ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் ஸோ இதை பாருங்கள் ஜீரோ மைனஸ் ஜீரோ 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 மைனஸ் ஜீரோ 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 மைனஸ் ஃபைவ் பண்ண முடியாது ஸோ நம்ம பாரோ பண்ணுறோம் டென் மைனஸ் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன் டூ மைனஸ் ஒன் ஒன் ஸோ ரிமைனிங் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் இந்த சாக் வந்து 11 kg 500 கிராம்ஸ் ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸில் நம்ம கன்வர்ஷன் பார்த்தோம் அடுத்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் அதோட வேர்ட் ப்ராப்ளம்ஸும் பார்த்தோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோம்ஒர்க் நான் வந்து தரேன் நீங்கள் அதை கண்டிப்பாக போட்டு பார்க்கணும் அண்ட் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்